தனக்கு மேலும் தொந்தரவு கொடுத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது அக்காவை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று நடிகை விஜயலட்சுமி பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் 6 பிரிவுகளின் கீழ் வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி சீமான் நிலையில் அவர் ஆஜராகவில்லை. இதன் பின்னர் இரண்டாவது முறையாக வளசரவாக்கம் காவல்துறையினர் சமன் அனுப்பியிருந்தனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக சீமான் பெற்றார். நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் செட்டில்மெண்ட் செய்துவிட்டதால் கைக்கலம் தந்து வந்த வீரலட்சுமி குற்றம் சாட்டியிருந்தார். சீமான் விட்டு நான் இப்ப நான் ஜெயிச்சிட்டேன் இல்லையா, ஏன்னா சீமான் தோத்துட்டாரு. இந்த விவகாரத்துல சீமான் அவர்கள் முற்றிலும் வீரலட்சுமி மீது வழக்கு தொடுக்கப்படும் என்று நடிகை விஜயலட்சுமி எச்சரித்திருந்தார். வீரலட்சுமி வழி நடத்தியதாகவும் விஜயலட்சுமி குற்றம் சாட்டியிருந்தார். நீங்க வந்து அவதூறுகளை பேசி பேசி செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு அப்படின்னு நீங்க இன்னும் தொடர்ந்து பேசிட்டே. என்னோட வழக்கறிஞர் வந்து அங்க சென்னையில தான் இருக்காங்க. சோ நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து என்னை பத்தி அசிங்கமா செட்டில்மெண்ட் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த சீமான் விஜயலட்சுமியிடம் 2010 தான் பேசியது கிடையாது என்றும், சமரசம் செட்டில்மெண்ட் என்பது தன்னுடைய சரித்திரத்திலேயே கிடையாது என்றும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். நிறைய பொய்கள் சொல்லும்போது அது ஒரு பொய்யா சொல்லிட்டு போறதானே, நான் பேச கிடையாது. நான் பேசி ஒரு 2010 பிறகு பேசினது கிடையாது. இப்போ 13 ஆண்டுகள் ஆயிருக்குமே, ஆயிடுச்சுல. சும்மா சொல்லிட்டு போகிறதான், அப்படி சொல்கிறது தான் பேசுனா. இப்போ எல்லா இதையும் பதிவு பண்ணி போடுறாங்கல்ல தம்பி, அது நான் பேசுனதை ஒரு தடவை போட சொல்லுங்களேன், அவங்களுக்கு அடி சொல்லுங்கள். அவர் பேசியிருந்தாருன்னு என்ன பேசுனாரு போடுங்க. காம்ப்ரமைஸும் சமரசங்கிறது என் சரித்திரத்தில் கிடையாது தம்பி, அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. இதற்கு கண்டனம் தெரிவித்து மீண்டும் ஒரு வீடியோவை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ளார். மாதந்தோறும் 50,000 ரூபாய் தனது வங்கிக் கணக்கில் போடப்பட்டதாக விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நான் ஏதோ வெறும் பொய்யும் பிச்சலாட்டமே பண்ணிட்டு இருந்தேன், என்னை மிரட்டிட்டு ஆயிடுச்சு. எல்லாரும் கொடுத்த அச்சுறுத்தலுக்கு, எல்லாரும் பண்ண டார்ச்சருக்கு தமிழ்நாட்டு நான் எவ்வளவு சென்னையில வாழணும்னு ஆசைப்பட்டனோ சென்னை பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி என் நிலைமை ஆயிப்போச்சு. தமிழ்நாடு மீடியாக்கு என்ன சொல்றேன்னா, நான் மன்னிச்சு விட்ட மாதிரி இந்த விஷயத்த அதோட எல்லாரும் மன்னிச்சு விட்டுட்டா ஓகே, இல்லைன்னா இது ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த வழக்கு போடுவேன், இந்த வழக்கு போடுவேன், உன் மனத்தை அப்படி வாங்குவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணா பண்ணிட்டு ஓகே. இந்த கோரமான ஒரு முடிவுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ நான் வந்து ஸ்டேஷன்ல வந்து வழக்கு வாபஸ் வாங்குவேன் அப்படின்ற நீங்க யாரும் பண்ணாங்க அப்படின்னா ஹையஸ்ட் நான் அதை பண்ணிட்டு நான் போயிட்டே இருந்துருவேன். மேலும் விஜயலட்சுமியின் புகாரை முடிவு செய்துள்ளனர். விஜயலட்சுமி அளித்த புகார் மனு இன்னும் முடித்து வைக்கப்படாத நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டதன் அடிப்படையில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் திங்கட்கிழமை காலை 10